கோட்டபாய அரசுக்கு ஏற்பட்ட தோல்வி. சற்று முன்னர் முக்கிய தடை நீக்கம். வெளி மாவட்டத்தில் இருந்து வருவோரால் யாழிற்கு ஆபத்து. நாடு முழுவதும் முடங்கிய கொரோனா பரிசோதனைகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வர்த்தகர். இலங்கைக்கு நேரடி விமான சேவையை ஆரம்பிக்கும் சர்வதேச விமான நிறுவனங்கள். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு மீண்டும் தடை. நாட்டின் அநேக பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இரசாயன உரம், பீடைக்கொல்லிகள் மற்றும் திரவ உரங்களை இறக்குமதி செய்ய தனியார் துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்றிரவு வெளியாகும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இலங்கையில் தனியார் துறையினருக்கு இரசாயன உரம், பீடைக்கொல்லிகள் மற்றும் திரவ உரங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமகே தெரிவித்துள்ளார். வெளிமாகாணங்களிலிருந்து டெங்கு வைரஸ் தொற்றுள்ள ஒருவர் இங்கு வருகை தந்தால் டெங்கு நோய் எந்த நேரத்திலும் யாழ்ப்பாணத்தில் தீவிரமாக பரவும் வாய்ப்புள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற யாழ் மாவட்ட செயலகத்தில் கொரோனா தொற்று மற்றும் டெங்கு ஒழிப்பு தொடர்பான கூட்டத்துக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் நாங்கள் செய்த நுழம்புகள் சம்பந்தமான பூச்சியில் ஆய்விலே டெங்கு நோயை பரப்புகின்ற நுழம்புகளும் குடம்புகளும் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் டெங்கு வைரஸ் தொற்றுள்ள ஒருவர் வெளிமாகாணங்களிலிருந்து இங்கு வருகை தந்தால் டெங்கு நோய் எந்த நேரத்திலும் யாழ்ப்பாணத்தில் தீவிரமாகவும் பரவும் வாய்ப்புள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரிசோதனைகள் 2 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுகாதாரத்துறை தொழில் வல்லுநர்கள் சம்மேளனத்தின் சுகாதார சேவையாளர்கள் இன்று காலை முதல் 2 நாட்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தனர். இதன் காரணமாக இன்று முதல் 2 நாட்களுக்கு கொரோனா தொற்றாளர்களுக்கு PCR மற்றும் துரித ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என கூறப்படுகின்றது. அதேவழி சம்பளம் மற்றும் கொடுப்பனவு உள்ளிட்ட சில பிரச்சினைகள் முன்வைத்து இன்று காலை 7 மணி முதல் சுகாதார பிரிவினரால் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்போ கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வர்த்தகர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் பெருந்தொகை பணத்தை துபாய்க்கு கொண்டு செல்ல முயற்சித்த குற்றச்சாட்டில் குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 1,40,60,000 ரூபாய் பெறுமதியான உள்நாட்டு மற்றும் சர்வதேச நாணயம் காணப்பட்டதாக சுங்கப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் துபாய் செல்வதற்காக வந்திருந்த குறித்த வர்த்தகர் பணப்போதியில் மிகவும் சூட்சுமமாக வைத்து பணத்தொகையை கொண்டு செல்ல முயற்சித்ததாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். 4 புதிய விமான நிறுவனங்கள் டிசம்பரில் இலங்கைக்கு நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய ரஷ்யாவின் AZUR விமான சேவையானது டிசம்பர் 3 முதல் வாரத்துக்கு 2 முறை இலங்கைக்கான விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளது. கஜகஸ்தானிலிருந்து ஏர் அஸ்டனா விமான சேவை அன்றைய தினத்திலிருந்து வாரத்துக்கு 2 முறை நேரடி விமான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. இந்நிலையில் போலந்து லொட்போலிஸ் விமான நிறுவனம் டிசம்பர் 8 இலங்கைக்கு நேரடி விமான பயணத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இத்தாலியிலிருந்து NEOS விமான சேவை அடுத்த மாதம் 15 விமான பயணங்களை ஆரம்பிக்கவுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு மீண்டும் தடை செய்யப்படும் வாய்ப்புகள் உள்ளதென தகவல்கள் வெளியாகியுள்ளது. எரிபொருள், மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்கு நாட்டில் டாலர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சாக்லேட், சீஸ், டாஃபி, பாஸ்தா, பல்வேறு இனிப்புகள், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை உள்ளிட்ட அத்தியாவசிய மற்ற வெளிநாட்டு பொருட்களின் இறக்குமதி செய்யப்படுகின்றன. நாட்டின் மிகப்பெரிய அந்நிய செலாவணி நெருக்கடியுள்ள நிலையில் இவ்வாறான அத்தியாவசியமற்ற மற்றும் அவசரமற்ற பொருட்கள் கொண்டு வருவதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அநேகமான பகுதிகளில் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் தாளமுக்க நிலை உருவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஓவா, சப்ரகம்புவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டபாய அரசுக்கு ஏற்பட்ட தோல்வி. சற்று முன்னர் முக்கிய தடை நீக்கம். வெளி மாவட்டத்தில் இருந்து வருவோரால் யாழிற்கு ஆபத்து.
நாடு முழுவதும் முடங்கிய கொரோனா பரிசோதனைகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வர்த்தகர். இலங்கைக்கு நேரடி விமான சேவையை ஆரம்பிக்கும் சர்வதேச விமான நிறுவனங்கள். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு மீண்டும் தடை. நாட்டின் அநேக பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும்.